ஓம் நம சிவாய வணக்கம். ராஜ உலகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க. அந்த காரியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கல, வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் முன்ன வந்துகிட்டு இருந்தது, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வரமாட்டேன்னது. அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்யலாம் நினைக்கிற அந்த காரியம் தடைப்பட்டுட்டு போயிட்டே இருக்குது, எதை தொட்டாலுமே ஃபெயிலியராகவே இருக்குது. என்னை யாரை கண்டானோ பார்த்தீங்களா எனக்கு கோபம் கோபமாக வருது, என்ன ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டேன்றாங்க. குடும்பத்தில் பார்த்தீங்களா நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாயூரி செடி இருக்கிற இடத்துக்கு போங்க, அதுலேருந்து நீங்கள் வேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாயூரி செடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக அறுத்து பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் நூல் இருந்தால் அந்த நாயூரி செடியை சுற்றியும் ஒரு 9 சுற்று சுற்றிடுங்க. சுற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த நாயூரி செடியை ஆயுதம் படாமல் இரும்பு எதுவும் போடாமல் ஒரு கட்டையில் இல்லை ஒரு குச்சியில் நோண்டிகிட்டு வரணும். அப்படி நோண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பூச்சிருங்க அந்த வேரில், அந்த வேர் அப்புறம் மஞ்சள் பூச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு தாயத்து ஒன்று வாங்கிக்கோங்க. தாயத்து வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ அது எல்லாமே எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த நாயூரி செடி அதோடைய வேரையும் இந்த பேப்பரையும் ஒன்றா எடுத்து அந்த தாயத்துக்குள்ளே அடைச்சிருங்க, தாயத்துக்குள்ளே போட்டுக்குங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் பச்சை கருப்பூரமும் அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் அந்த தாயத்துக்குள்ளே போட்டுட்டு இது நல்லா மூடிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சு 3 நாள் நீங்கள் பூஜை பண்ணணும். உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டாலும் சரி இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி 3 நாள் பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த தாயத்தை எடுத்து ஒரு சிகப்பு கயிறில் உங்களுடைய கழுத்தில் நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நாயூரி செடியுடைய தாயத்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். நீங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த தாயத்தை நீங்கள் கட்டுறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு அப்படியே நிறைவேறும். ஆனால் இதோடைய பலன் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா அதிகபட்சம் 3 மாதத்துக்கு தான் இதோடைய பவர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தாயத்தை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சு கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். வாழ்க்கையில் நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். நாயூரி செடி வேருக்கு ரொம்ப ஆக்ரோஷம் அதிகம், பவர் அதிகம். இந்த வேரை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை தாயத்தை நீங்கள் செஞ்சு போட்டுக்குங்க, உங்களுடைய வேண்டுதல் வெள்ளை பேப்பரில் எழுதி தாயத்துக்குள்ளே போட்டுக்குங்க. கற்பூரமும் மஞ்சளும் கொஞ்சம் சேர்த்து உள்ளே போட்டு நீங்கள் அடைச்சி உங்களுடைய 3 நாள் பூஜை பண்ணிட்டு நீங்கள் கட்டி பாருங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும், இல்லை ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும், சந்தோஷமாக உங்களால் வாழ முடியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லோருக்கும் வணக்கம்.